மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எம்டிபி கிரைம் ஸ்ப்ரெட்டின் வழங்கும் சீட் ஃபீல்டு திரை விமர்சனம். இன்னைக்கு சீட் ஃபீல்டு திரை விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகன் அப்படிங்கிற படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த அந்தகன் படத்துல வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்சிருக்காரு. சாகசத்துக்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு ஒரு கதாநாயகனா அந்த அந்தகன் படத்துல நடிச்சிருக்காரு. அவரை தவிர பார்த்தீங்கன்னா ஊர்வசி, கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, சமுத்திரக்கனி, வனிதா விஜயகுமார் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே நடிச்சிருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட அறிமுக பகுதியில் வந்து கண்ணு தெரியாதவரா பிரசாந்த் வராரு, அவருக்கு காதல் ஜோடியா பிரியா ஆனந்த் வராங்க, அப்புறம் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் வராரு, கார்த்திக் ஜோடியா சிம்ரன் வராங்க. இப்படியே அறிமுகப்படுத்திட்டே போகும்போது இந்த அறிமுக பகுதி வந்து டெட் ஸ்லோன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அதுலயே ஒரு 20 நிமிஷத்தை வந்து என்ன சொல்ல வராங்கிற அளவுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு செமையான ஒரு பிளாட் பாயிண்ட், அதாவது பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கதையோட டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறதான் நம்ம பிளாட் பாயிண்ட் சொல்றோம். அப்படி ஒரு பிளாட் பாயிண்ட் கிடைக்குது. சிம்ரன் வீட்டுல வந்து ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலை வந்து பிரசாந்த் வந்து பாத்துறார். அவர்தான் கண்ணு தெரியாதாராச்ச எப்படி பாத்துறாரு அப்படின்னா அதை நீங்களே போய் பாருங்க. அதுல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் அந்த கொலை எப்படி நடந்துச்சு, எதுக்காக பண்ணாங்க, அந்த கொலையை மறைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுல பிரசாந்த் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அவன் காதலி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பிரேம் பை பிரேமா வந்து போய்கிட்டே இருக்கு. கடைசியில வந்து ஒரு செகண்ட் பிளாட் பாயிண்ட்ல வந்து சிம்ரன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் செகண்ட் பிளாட் பாயிண்ட். அதுல இருந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து சாதாரண கிளைமேக்ஸ் தான். ஆனா இதுல வந்து நடக்க விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அந்தகன் படம் வந்து அந்தூதன் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு அப்படியே பிரேம் பை பிரேமா காப்பி அடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லணும். அதனால அந்த படம் பிடிச்சா அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர வந்து நம்ம நடிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க தான் நம்ம பார்க்கலாம். பிரசாந்த் உண்மையிலேயே வந்து 2K கிட்ஸ்க்கு பெரிய அளவுல தெரியாது. இதுல வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் தன்னோட நடிப்பை கொடுத்திருக்கிறார். அதுல ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்னு, அவர் கண்ணு தெரியாம ஒரு நடிப்பர், நடிக்கும் போது உள்ள அதுக்கும் உண்மையிலே கண்ணு தெரியாம போகும் அதுக்கும் அவ்வளவு வெரைட்டியா டிஃபரன்ஸ் காட்டிருப்பார். நம்மள அதை உணர முடியும். அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அந்த வகையில வந்து பிரசாந்த பாராட்டலாம். பிரசாந்த் வந்து நானும் நடிகன் தான், நானும் இங்க இருக்கேன் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய காட்சிகள் இதுல ஏராளமா இருக்கு. அதை அப்படியே அவர் செஞ்சிருக்கிறாரு. பிரசாந்த பொறுத்த அளவுக்கு நடிப்புல வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நடிப்பு பாத்தீங்கன்னா சிம்ரன் தான். சிம்ரன் வந்து பார்த்தே ரசித்ததிலே ஒரு சிம்ரனை பார்ப்பீங்களா, அதை விட ஒரு 3 மடங்கான சிம்ரனை வந்து இதுல பார்க்கலாம். என்ன கொஞ்சம் வயசாயிருச்சு அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டெம்ப்டை வந்து சரியா எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம சூப்பரா வந்து தன்னோட நடிப்புல வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது உண்மையிலே சிம்ரன் படம்னு சொன்னா கூட ஆச்சரியப்படாதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஆளு சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி வந்து இதுல வந்து சில நேரம் காமெடியானாவும், சில நேரம் வில்லனாவும், சில நேரம் போலீஸ் சந்தோஷ் நாராயணன் பாட்டுக்கும் சரி பின்னணி இசைக்கும் சரி பெருசு அளவுல மெனக்கிடாம பண்ணிருக்காரோன்னு தோணுது. ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா
நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து த்ரில்லிங் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியப்பை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இசை வந்து பெரிய அளவில் ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான். ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ரவி யாதவ் செம்மையாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. லண்டனை நம்ம கண்ணும்னாலே கொண்டு வராரு, அடுத்து சென்னையை கொண்டு வராரு, இன்னொரு விஷயம் பாண்டிச்சேரி கடற்கரை மேலெல்லாம் ஒரு பறக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகான ஒரு ஒளிப்பதிவு வந்து நேரடியாக பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான வந்து ஒளிப்பதிவு வந்து கொடுத்துருக்கிறார். டைரக்ஷன் வந்து தியாகராஜன் தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த படத்தை அப்படியே வந்து அலக்கா தூக்கி எப்படி எப்படி பொருத்தணுமோ அப்படி பொருத்திருக்காரு. கூடுதலாக சில சில திரைக்கதை சேர்த்திருக்காரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக்கோட திரைக்கதைன்னு சொல்லலாம். மற்றபடி டைரக்ஷன்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கான வருஷம் அவருக்கான வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாடகத்தனமாக இயக்கியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை குறை சொல்ல முடியாது. ஆக நம்மளுடைய பாணியில் பார்த்தீங்கன்னா சீட் பில்டு திரை விமர்சனத்தில் இது வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற படம் தான். அதே நேரத்தில் 2K கிட்ஸ் பிரசாந்தை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது தான். அண்மையில் வந்த நிறைய 90 கிட்ஸ் நடிகர்களுக்கு கம்பேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி நிறைய நடிகர்கள் வந்து ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கம்பேக் வந்து பிரசாந்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. இதே பாணியில் போனால் இப்போ கோட்டு வருது. கோட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கொடுத்தா பிரசாந்த் வந்து 90 கிட்ஸ் ரசிகர்களை தாண்டி 2K கிட்ஸ் ரசிகர்களையும் கவனம் இருக்க வைப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.